டைரக்டர் வெங்கட கிருஷ்ணா ரோகந்த் இவரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்க யாதும் ஊரே யாவரும் கேளீர் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டோரி பாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் போர் வந்ததுக்கப்புறம் அகதிகளாக துரத்தப்பட்ட மக்களின் நிலைமை, அவங்க எந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, டெய்லி அவங்க வாழ்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படுது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக அந்த படத்தில் எடுத்து சொல்லியிருக்காரு. சிம்பிளாக சொல்லப்போனால், தன்னோட பேர் அடையாளத்தை இழந்த ஒரு நபர் தனக்கான பேர் அடையாளத்தை தேர்ற ஒரு படமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் மெயின் லீடரோலாம் வந்து விஜய் சேதுபதி, மேகா ஆகாஷ், மகிழ் திருமேனி, அப்புறம் விவேக், கனிகா, மோகன் ராஜா, பிருத்விகா, அந்த மாதிரி ஒரு நடிகர் பட்டாளமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. கேஸ்டிங்க்கு எந்த ஒரு குறையுமே இல்லை, எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் மிகப்பெரிய படமாக வெற்றி அடைஞ்சால் இவருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. வேறு யாரும் இல்லை, நிவாஸ் கே பிரசன்னா அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். அவ்வளோ ஒரு வேர்ல்ட் கிளாஸ் மியூசிக் கொடுத்துருக்காருனா சொல்லும், ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒர்க்கை டேரக்டர் இவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. இது வரைக்கும் நிவாஸ் கே பிரசன்னா போட்ட மியூசிக்கில் இதுதான் அவரோட டாப் கிளாஸ் மியூசிக்காக இருக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சிகரமான மியூசிக் எல்லாரையும் மழை வச்சிட்டாருந்தான் சொல்லணும். படத்தில் விஜய் சேதுபதியின் யதார்த்தமான நடிப்பு, அப்புறம் லெஜெண்டரி ஆக்டர் விவேக் சாரோட ஆக்டிங், அவரோட ஆக்டிங்குமே சொல்லவே வேணாம், அவரோட ரோலை அவர் சூப்பராகவே பண்ணியிருந்தார். ரியலாக இப்போ உயிரோடு இருந்து அவர் நடித்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு அவரை படத்தில் பார்க்கும்போது. அவரை மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்த்தது ஒரு ஹாப்பியான விஷயமாக தான் இருக்குது. கடந்த ஒரு 2 வருஷமாக இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ஃபிலிம் தமிழ் சினிமாவில் வரவே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த படம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வர வேண்டிய படம், அப்போவே வந்திருந்தால் அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடச்சிருக்கும். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு இந்த படம். இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மாதிரி படத்தை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கணும். உண்மைக்குமே நம்ம ஒரு அகதியாக இருந்தால் நம்ம என்ன மாதிரி கஷ்டப்படுவோம்னு நினைக்க யாராவது நினச்சி பார்த்துருக்கீங்க. நமக்கு யாருக்குமே அப்படி ஒரு சிந்தனையே வராதுன்னு தான் சொல்லணும். அப்போது அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு எப்படிலாம் கஷ்டத்தை அனுபவிப்பாங்கிறத அவ்வளோ இயல்பாக அவ்வளோ அழகாக எடுத்து சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லணும் டேரக்டர். படத்தோட டிஓபி எடிட்டிங் எல்லாருமே அவங்களோட ஒர்க்கு அவ்வளோ சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. படத்தில் குறிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு 2 ஷாட் இருக்குது. கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க, ஜெயில் கம்பியிலேருந்து ஒரு பையன் கையை வெளியில் வச்சு பியானோ வாசிக்கிற மாதிரி அந்த ஷாட். நீங்கள் இது ரிவீலாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த ஒரு ஷாட்லேயே படத்தோட மொத்த கதையும் சொன்ன மாதிரி ஒரு அவ்வளோ அழகான ஒரு ஷாட். இந்த மாதிரி அவ்வளோ அழகான ஷாட்ஸ் எல்லாம் படத்தில் நிறைய இருக்குது. படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷனாக விஜய் சேதுபதி அவரோட யதார்த்தமான நடிப்பை வச்சு கிளைமேக்ஸ் போர்ஷனை அவ்வளோ அழகாக கவர் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். படத்தில் என்னதான் லாஜிக் மிஸ்டேக் அதிகமாக இருந்தாலும் அவங்க சொல்ல வரக்கூடிய கருத்து நம்மளை சிந்திக்க தான் வைக்குது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் செகண்ட் ஹாஃப் கதைக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ அழகாக மூவ் ஆகுறதுல படத்துக்கு பெஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. ஓவராலாக யாதும் ஊரே யாவரும் கேளீர் படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீல் குட் மூவி. கண்டிப்பாக இந்த மாதிரி படத்தை நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுவோம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள்.